உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் நன்மையே செய்ய வேண்டும், நன்றா இருக்கு. முதலும் குறிப்பா சொல்லணும்னா ஆண்டு தொடக்கத்தில் பிறக்கக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாதம், இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. இப்போ 2021 பிறந்திருக்கு இந்த புத்தாண்டு, அதுல முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, கடந்த காலங்களை எல்லாம் மறந்து விடும் விதமாக, கடந்த காலங்கள் நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறக்கும் விதமாக புதிய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். புதிய வெளி உலக தொடர்பு கிடைக்கும். நல்ல மனிதர்கள் உங்களை வந்து சேருவார்கள். நல்ல அறிமுகம் கிடைக்கும். அப்போ நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மீன ராசி அன்பர்களே. அப்ப இந்த ஜனவரி மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா, மீனராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமும் ஒரு மகிழ்ச்சியும் இனம் புரியாத ஒரு நம்பிக்கையை கொடுக்க, எது நடக்க போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனா நல்லதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை மீனராசிக்கு இந்த ஜனவரி மாதம் கொடுக்குது. இதுதான் உண்மை. எது நடக்க போகுதுன்னே தெரியல, ஆனா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சாமி. டிசம்பர் மாதம் இருந்த மாதிரியோ நவம்பர் மாதம் இருந்த மாதிரியோ எனக்கு தெரியல சாமி, ஆனா இந்த ஜனவரி மாதம் நான் எனக்கு நானே சொல்றேன் சாமி, நான் வெற்றி பெறுவேன் சாமி அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு சாமி. சரி, இப்போ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க சாமி, சந்தோஷம். தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையிலே மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். தொழில் துறை முன்னேற்றம் இருக்கும். தொழில இதனால் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த தடைகள், சங்கடங்கள், கஷ்டங்கள் விலகும். தொழில ஒரு முன்னேற்றம் வர முடியல சார், சார் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன் சார், எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் வந்து நடந்தா போறோம் சார், நான் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வெளியில வந்துடுவேன், நான் என்னுடைய பெருகிற அந்த கடன், சின்ன சின்ன கடன் தாசனம் எனக்கு இருக்கு, அந்த சின்ன சின்ன கடன் என்னால் அடைச்சிட முடியும், அந்த மாதிரி இதே ஒரு நன்மை நடக்குமா, எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் வருமா, நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இதுதான் உங்களுக்கு தொழிலாக இருக்குமே ஆனால், தொழில்னு சொன்னா இது ஒரு பெரிய வர்த்தகமாக இருக்கலாம், வர்த்தக தொழிற்சாலைகளாக இருக்கலாம், பெரிய கம்பெனியா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு மளிகை கடையாக இருக்கலாம், ஒரு சின்ன கரிகா கடையாக இருக்கலாம், தள்ளுவண்டியில் வச்சு விற்கிற விஷயமா இருக்கலாம், பணக்கடையாக இருக்கலாம், பூ கட்டுறவங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஜுவல்லர்ஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இன்னும் எத்தனை தொழில் உண்டோ அத்தனை தொழிலாக இருந்தாலும் எஜமானர் தொழில் அப்படின்னு சொன்னால், ஓனர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பொருந்தும். நான் இந்த சாமி நீங்க சொல்லாத விஷயத்த நான் ஒண்ணு செய்யற சாமி, நான் என்னை பத்தி சொல்ல நீங்க நினைக்க கூடாது. இப்படிதான் ஒரு விவசாயி அடிக்கடி எனக்கு போன் பண்ணுவார், சாமி சார் நீங்க எல்லாமே கரெக்டா சொல்றீங்க, என் கூட நின்று பார்த்தா மாதிரி சொல்றீங்க சார் என்னுடைய வாழ்க்கையை, இல்லை பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி சொல்றீங்க சார் நீங்க வாழ்க்கையை, ஆனா விவசாயத்தை பத்தி நீங்க சொல்லவே இல்லையா சார் சொல்ற சார், விவசாயம் தான் உங்களுக்கு தொழில். இப்ப தொழில் துறைன்னு சொன்னாலே நீங்க எந்த தொழில் செய்யறீங்களோ சாமி நம்மளத்தான் சொல்றாருன்னு நீங்க நினைச்சுக்கணும். அப்போ தொழில் துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே தொழில் துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், தொழில் துறையில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் துறையில வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழில் துறையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பண்டிகைகள் நிறைந்த மாதம், பண்டிகைகள் நிறைந்த மாதமாக ஜனவரி மாதம் இருக்கு, ஒரு பக்கம் நியூ இயர், இன்னொரு பக்கம் பொங்கல், தொடர்ந்து அடுத்த முகூர்த்த நாட்கள், அப்ப எப்படி இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், வரவு செலவுகளும் அதிகரிக்கும். சமய வர்த்தகம் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க, தொழில் நல்லா இருக்கும் சொல்றீங்க, தினந்தோறும் நடைபெறுகின்ற வியாபாரம் அதிகரிக்கும், தினந்தோறும் நடைபெறுகின்ற வியாபாரம் அதிகரிக்கும். ஒரு ஒரு சின்ன டிஃபன் கடை ஒரு 5000 ரூபாய் வியாபாரம் ஒரு நாளைக்கு பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 7000 ரூபா மாறும். ஒரு மளிகை கடையில 40000 ரூபா வியாபாரம் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு அது ஜனவரி மாசத்துல ஒரு 50000-60000 ரூபா மாறும். ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியா இருந்து ஒரு 10 லட்ச ரூபாய் வியாபாரம் பண்றாங்க, அவங்களுக்கு 15 லட்சமா மாறும். அது போல முன்னேற்றங்கள் இருக்கும். கடந்த மாதங்களை ஒப்பிடுகையில்
தெளிவா சொல்றேன். நானே கடந்த மாதங்களை ஒப்பிடுகையில் மீன ராசியை பொறுத்தவரையில் தொழில் துறையில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வர்த்தகம் அதிகரிக்கும், தொழில பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வரவு செலவு அதிகரிக்கும் போது அதிகரிக்கும்னு சொல்றீங்க சாமி. இப்ப பணவரவு இருக்கும், பணவரவு இருந்தால் லாபம் கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டால் லாபம் கிடைக்கும். அப்ப அந்த லாபத்தை நான் பாக்கெட்ல போட்டுக்கலாமா சாமி, நான் எட்டுமே எங்க வீட்டுக்கு வேலை செய்யலாமா சாமின்னு கேட்டா தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனா அதுல இருந்து பாதி பைசாவை உங்களால நீங்க வாங்கி வச்சிருக்கிற கடனுக்காக அல்லது நீங்க ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற முதலீடுகளுக்காக கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், லாபம் வரும், லாபம் வந்தாலுமே உங்களுக்கு அது இஎம்ஐக்கும் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க கடனுக்கு சமாளிக்கக்கூடியதாக அது இருக்கும். சாமி எனக்கு பணமே வேணாம், எனக்கு சம்பளமே வேணாம், அந்த கடன் அடைஞ்சா போறும் சாமி, நான் நிம்மதியா இருந்தா போறும், நான் யாருக்கும் கடனாளியா இருக்க விரும்பல, கடன் அடைஞ்சாலே நிம்மதியா இருப்பேன் சாமி. நான் நிச்சயமாக கடன் அடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது, அதுக்கு ஒரு ஆரம்பம் தான் இந்த ஜனவரி மாதம். ஆக தொழில்துறையை பொறுத்தவரையிலே தொழில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஒரே நாள்ல எல்லா கடனும் அடைஞ்சிடாதது உங்களுக்கும் தெரியும், ஒரே வருஷத்திலையும் முடிக்க முடியாது. ஆனால் இந்த நாள் முதல் படிப்படியாக உங்களுக்கு கடன் குறையும். ஆனா மீனராசி நண்பர்களே, இனிமே கடன் வாங்குறதா இருந்தா என்ன கேட்டுட்டு தான் கடன் வாங்கணும். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வர இருக்கின்ற மாற்றங்கள்லாம் நம்ம போக போக நம்ம நிறைய சந்திக்க தான் போகிறோம். பின்னால் இன்னொரு இந்த ரெண்டு சனி பெயர்ச்சி முடிஞ்சு அடுத்த சனி பெயர்ச்சி வந்ததுன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துல 7 சனி ஆரம்பிக்க இருக்கின்றது. அப்ப எங்கேயாவது போய் நீங்க அதிகமான முதலீடுகளை போட்டு சிக்கல் அப்பயும் மாட்டிக்க கூடாது. அப்போ உங்களுக்குன்னு ஒரு குருவை நீங்கள் கைப்பற்றி கொள்ள வேண்டும். உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு எனக்கு ஐயர் இருக்காருங்க, நான் சாமியை கேட்டுதாங்க, எனக்கு அந்த ஜோசியர் இருக்காரு அவர் கேட்டுதாங்க, ஏதேனும் ஒரு குருவை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, யார் சரியா சொல்றாங்களோ, யார் உண்மையை சொல்றாங்களோ, யார் ஓப்பனா சொல்றாங்களோ அவங்கள, அதுதான் உங்களுக்கு புண்ணியமா, அதுதான் பிரயோஜனமாக இருக்கும், முன்னுக்கு வர முடியும். மறைச்சோ பாதிய மறைச்சு சொல்லக்கூடியவங்களை பற்றி ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அப்ப கடன் வாங்குவதை, புதிய கடன் வாங்குவதை மட்டும் மீனராசியர்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி அவசியம் கடன் வாங்க வேண்டுமே ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரிபார்த்து அந்த புதிய கடனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடன் வாங்குவதற்கு அனுமதி இல்லை, அவ்வளவுதான், பர்மிஷன் இல்லை, கேட்டு வாங்கணும். பட் தொழில்துறையை பொறுத்தவரையிலும் சிறப்பானதாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.